ரெண்டு டீம்ல இருந்து ஒரு ஆள் கமிட்டிக்கு வாங்க பா. மேட்ச் நம்பர் 2 கா பால் சியோட. சோ கணேஷ் மெமோரியல் வெர்சஸ் விஎம்கே வெண்புரா. ஸோ விஎம்கே வெண்புரா செலக்ட் டு பவுல் ஃபர்ஸ்ட்டுங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ், முதல்வருக்கு பாரதி அடிச்சிருக்காருங்க, பலார்னு அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு 2 ரன்கள். ஸோ நல்ல பாலுங்க. ஸோ போன பால் பேட்டில் வாங்கினாரு, இந்த பால் டாட் பால் போட்டிருக்காரு பாரதி. நல்ல கம்பேக்குங்க பாரதிக்கிட்டேருந்து. நல்லா ட்ரைங்க சார், நல்லா ட்ரைங்க. எடுத்திருந்தா சரியான கேட்சுங்க, எக்ஸ்ட்ராடனரி கேட்சாக இருந்திருக்கும், மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ மறுபடியும் டாட் பால், இந்த முறை நல்லா போட்டிருக்காருங்க உள்ள ஃபீல்டர் தினேஷ் தீப்ல. ஸோ இந்த ஓவரோட லாஸ்ட் பாலுங்க, லாஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்காக ஆனந்த். ஸோ நான் சைக்கிள் இருந்தவர் இப்போ சைக்கிள் வந்திருக்காருங்க. நல்லா பாலுங்க. ஸோ ஒரு ஓவர் முடிவில் கணேஷ் மெமோரியல் விக்கெட்டில் பின்றி 4 ரன்கள் எடுத்திருக்காங்க. பாரதி இந்த ஓவர் நல்லா போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் மட்டும்தான் 2, அதுக்கடுத்து 3 டாட் பால்ஸ், அடுத்து 2 சிங்கிள்ங்க. மொத்தம் 4-2 தான் முதல் ஓவர் முடிவில். ஸோ 2வது ஓவர் பதிலாக பாண்டி ரைட்டாக ஓவர் விக்கெட்லேருந்து வராருங்க. ஸோ சைக்கிள் ஆனந்த், மொதல் பாலே டாஸ் பாலுங்க, லோ டாஸு கேட்சுங்க. ஸோ முதல் பால்லே விக்கெட் எடுத்திருக்காரு பாண்டி, ஒரு லோ டாஸுங்க. ஸோ ஸ்ட்ரைட்டில் ஆடதான் நினச்சாரு, தேவையான ரிசல்ட் இல்லைங்க. போனது ஃபீல்டர்காரில் கையில், ஆனந்த் நல்ல ஃபீல்டருங்க, கேட்சை மிஸ் பண்ணாமல் எடுத்திருக்காரு. முக்கியமான விக்கெட்டை இழந்திருக்காங்க கணேஷ் மெமோரியல். முதல் விக்கெட் ஆனந்த் அவுட் ஆகி வெளியே போகிறாரு. டாட் பாலுங்க, நல்ல டாட் பாலுங்க. ஸோ ஒரு பெஸ்டர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது ஹர்த்திக் பாண்டியா மட்டும் இல்லை, இந்த பாண்டியாவும் தான். ஸோ 2வது பால் டாட் பால், தேவையான டாட் பாலுங்க. ஷாட், நல்ல ஷாட்டுங்க. பழைய பால் இப்படி தாங்க ட்ராவல் ஆகும், உள்ள ஸ்லாட்டில் போட்டார் அசோக், அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருங்க. ஸ்லாட்டில் விழுந்த பாலில் லெக் சைடில் பலார்னு அடிச்சிருக்காரு. கிடைச்ச ரன்கள் 6. இதையும் அடிச்சிருக்காருங்க நல்லா. ஸோ ஃபீல்டர் செல்வம் அங்கே லாங் ஆண்டில் 1 ரன். ஸோ இந்த ஒரு லாஸ்ட் பால், நல்லா பாலுங்க. ஸோ டாட் பால், ஸோ நல்லா போட்டிருக்காருங்க. இந்த ஓவரில் 8 ரன்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காரு, ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காருங்க பாண்டி. 2 ஓவர் முடிவில் கணேஷ் மெமோரியல் 12 ரன்கள், 1 விக்கெட் இழப்பிருக்கு. ஸோ 3வது பதுக்காக பாரதி, நல்ல இடத்துல போட்டிருக்காருங்க, நல்லா சொருகிருக்காருனே சொல்லலாம். ஃப்ளாட்டாக போட்டாரு, அட் த சேம் டைம் ஃபேஸும் இருந்தது, போட்டிருக்காருங்க டாட் பால். போல்டுங்க, போல்டுங்க, இது தாங்க இவரோட பாசிட்டிவிட்டி. ஸ்டம்ப் லைனில் போட்டு சொருகிருக்காருனே சொல்லலாம், இன்டூ யார்க் லைன் ஹிட் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்தனால விட்டுருக்காருங்க அசோக். போல்டாகி வெளியே போகிறாரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் மோனிகா டாட் போட்டு வெல்கம் பண்ணியிருக்காருங்க பாரதி. அடிச்சிருக்காருங்க பலார்னு அடிச்சிருக்காரு, போதுமான டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்லாட்டில் விழுந்த பாலை மார்னிங் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருங்க. ஸோ ஒரு மாதிரி ஓவர் பிச்சு பால், பலார்னு அரைஞ்சிருக்காரு, போயிருக்கு 6 ரன் மார்னிங் பேட்லேருந்து. டாட் பாலுங்க. ஸோ நல்ல கம்பேக்குங்க பவுலர்லேருந்து. ஸோ டாட் பால், டாட் பாலுங்க. ஸோ 6 போனதுக்கப்புறம் 2 டாட் பால் போட்டிருக்காருங்க. ஸோ ஒரு இந்த ஓவரில் அந்த ஒரு 6 மட்டும்தான், மற்றபடி 5 டாட் பால் போட்டிருக்காரு பாரதி. 2 ஓவர் போட்டு 10 ரன்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஓவர் முடிவில் கணேஷ் மெமோரியல் 18 ரன்கள் எடுத்திருக்காங்க, 2 விக்கெட் மட்டும் இழந்திருக்காங்க. இந்த ஓவரில் ஒரு 6 மட்டும்தான், மற்ற 5 பால் டாட் பால் போட்டிருக்காரு பாரதி. லாஸ்ட் ஓவரோட மொதல் ஓவரை, லாஸ்ட் ஓவருக்கு முந்தைய ஓவரை மேட்ச் ஓவர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓவர் போகிறதுக்காக சஞ்சீவ் வந்திருக்காருங்க அரௌண்ட் த விக்கெட்டில். ஸோ ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் இப்போ நல்லா கனெக்ட் ஆகலை. ஃபீல்டர் பாண்டி அங்கே. ஸோ 1 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காருங்க. இந்த முறை நல்லா கனெக்ட் ஆகிருக்கு, 4 கிடைச்சிருக்க ரன்கள், 4ங்க.
அடிச்சிருக்காப்ல லெக் சைடில் பலார்னு, இந்த முறையும் நாலுங்க. ஸோ மாணிக் ரெண்டுமே நல்லா ஆடியிருக்காருங்க. போன முறை சிக்ஸும் சரி, இந்த போன ஃபோரும் சரி, நல்லா ஆடியிருக்காரு மாணிக். நல்ல ஷாட்டுங்க. ஸோ பேட்டில் சரியாக கனெக்ட் ஆகலை, கீப்பிங் கேட்சுங்க. கனகு விக்கெட்டை எடுத்திருக்காரு, அந்த கேட்சை கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காருங்க. நிறைய ஏரியா கவர் பண்ணியாக எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ மூணாவது விக்கெட் இழக்கிறாங்க கணேஷ் மெமோரியல். லோகேஷ் லெஃப்ட் ஹேண்டருங்க. ஸோ அதுக்காக விக்கெட்டை மாற்றிருக்காரு சஞ்சீவ், போட்டுருக்காருங்க ஆஃப் சைடில். ஸோ லாங் ஆஃபில் ஃபீல்டர் செல்வம் ஓர் ரன்கள் மட்டும். நல்ல பாலுங்க. ஸோ இப்போ லெக் சைடில் போயிருக்கு ஃபீல்டர் தியாகராஜன், ஒரு ரன்ல எடுத்திருக்காருங்க. ஷாட்டுங்க. ஸோ உள்ளே விழுந்த பாலை ஆஃபீஸில் தட்டி விட்டுருக்காரு. ஸோ லாங் ஆஃப் ஃபீல்டர் செல்வம் ஓர் ரன்கள் மட்டும். இப்போ இந்த மேட்சோட லாஸ்ட் ஓவர் போகிறதுக்காக செல்வம் டாட் பாலுங்க. ஸோ நல்ல ஒரு டாட் பால், டாட் பாலுங்க, நல்ல டர்னுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, லெக் ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஆஃப் ஸ்பின்னு தரமாக போட்டுட்டு இருக்காரு செல்வம். ரெண்டு டாட் பால், அடிச்சிருக்காருங்க. இந்த முறை நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். ஸோ ஒரு ரன்கள் மட்டும். ஸோ இரண்டு ரன்கள், நாலு ரன் மட்டும்தான் கன்சிட் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரை சூப்பராக போட்டு முடிச்சிருக்காருங்க கணேஷ் மெமோரியல். 30 ரன்கள் எடுத்திருக்காங்க, 5 ஓவருக்கு 3 விக்கெட் இழப்பிருக்கு. ஸோ விஎம்கே வெண்புரா 31 ரன்கள் எடுக்கணும், 5 ஓவர் முடிவில். ரெக்கார்ட் ரெண்டர் 6.20. ஸோ ரெண்டு பால் அடித்தால் போதுமானது. அடிச்சிருக்காருங்க, மட்டார்னு கேட்டது பேட்டில். ஸோ நல்ல கேப்பை பிக் பண்ணி அடிச்சிருக்காருங்க. ஆஃப் சைடில் பாண்டி ரொம்ப ஸ்ட்ராங், நம்ம ரெகுலராக நிறைய மேட்சஸில் பார்த்துருக்கோம். இந்த முறையும் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருங்க. ஆஃப் சைடரை அமர்க்கலமாக ஆடிருக்காரு, கிடைச்ச ரன்கள் 2. ஸோ நல்ல பேட்டிங்க, நிதானமாக ஆட ஆரம்பிச்சிருக்காரு பாண்டி. ஸோ ஓர் ரன், ஸோ லெக் சைடில் தட்டி விட்டு ஓடிருக்காருங்க. ஸோ ரெண்டு ரன்னுக்கான சான்சஸ் இல்லை, ஒன்று மட்டும்தான். அடிச்சிருக்காருங்க, பலார்னு அடிச்சிருக்காரு, ஹைட்டு போயிருக்கு, கிளியர் பண்ணலங்க. ஸோ ரெண்டாவது பிறகு ஆனால் ரைட்டாக ஓவர் தைக்கிலேருந்து வராருங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்டாப், நல்ல ஒரு ஃபீல்டிங்குங்க, டாப் எஜ்ஜு கேட்சுங்க. விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ முக்கியமான விக்கெட், மொதல் விக்கெட் அழுந்திருக்காங்க விஎம்கே வெண்புரா. நல்ல ஷாட்டுங்க. ஸோ மொமெண்டம் தெரிஞ்சு ஆடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். உரங்கள் மட்டும்தான் ஷாட், இது தாங்க எதிரடி போயிருக்குங்க, நல்ல டிஸ்டன்ஸ் போயிருக்குங்க. ஷார்ட் பிச்சை வந்த பாலை லெக் சைடில் அடித்து பார்த்துருக்கோம், ஆனால் இது ஒரு யூனிக்கான ஷாட், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்து அடிச்சிருக்காருங்க பாண்டி. சரியாக கனெக்ட் ஆகிருக்கு பேட்டில், கிடைச்ச ரன்கள் 6. நல்ல பேட்டிங்க, இப்போ தட்டி விட்டுருக்காருங்க. ஸோ மிஸ் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர்ஸ். ஸோ அதுக்காக நல்லா ஓடி ரன்னை எடுத்திருக்காங்க, 2 ரன்கள். நல்ல ஷாட்டுங்க, பேட்டை காட்டினது ஆஃப் சைடு, ஆனால் பால் போனது லெக் சைடுங்க. ஸோ இனிவே தேவையான ரன்கள் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் 18 பந்துகளில் 13 ரன்கள் எடுக்கணும் விஎம்கே வெற்றி பெறுவதற்காக. ஸோ டாட் பாலுங்க, நல்ல ஒரு இண்டன் காட்டிகிட்ருக்காரு பேட்ஸ்மேன். அட் த சேம் டைம் போலிங் நல்லா போட்டுருக்காருக்கா அசோக், அவரோட ரெண்டாவது ஓவர் இது. ஷாட் போயிருக்குங்க, எக்கச்சக்கமான டிஸ்டன்ஸ் போயிருக்கு, ரிசல்ட்டும் அவருக்கு தேவையான ரன்கள் கிடச்சிருக்குங்க. பல்லார்னு அடிச்சு விட்ருக்காரு, ஷார்ட் பிச்சு மிட் விக்கெட்டு ரொம்ப டீப் ஏரியாது, எக்கச்சக்கமான டிஸ்டன்ஸ் இருந்தது. ஆனால் அந்த டிஸ்டன்ஸ்லாம் தாண்டி போய்
ஃபீல்டரையும் தாண்டி போய் விழுந்தது அந்த ஆறு பெரியாறு. ஷாட்டுங்க இந்த முறை 1 பவுன்ஸ் 4 நல்லா ஆடி இருக்காருங்க. ஸோ ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காருனே சொல்லலாம். மேட்ச் ட்ரா ஆயிருக்கு. ஷாட்டுங்க பலார்னு அடிச்சு விட்டுருக்காரு இந்த முறையும். இவரோட பேட்ல இருந்து வர 3வது சிக்ஸர் இந்த பால். வின் பை வெண்புரா அணியினர். VMK வெண்புரா தெரிவித்துக் கொள்கிறோம். VMK வெண்புரா இன்டு செமி ஃபைனல்னே சொல்லலாங்க. 9 விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபிளா வின் பண்ணாங்கன்னே சொல்லலாம். சோ அருமையா ஆடினாரு பாண்டி. சோ நல்லா ஆடி இருக்காங்க VMK வெண்புரா. சோ கோல் சியோட வின்னர் VMK வெண்புரா.